ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு உஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செய்யலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கப் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான். இதை வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி தண்ணியில் நல்லா இதை வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா கொதி வரவும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ ஜவ்வரிசி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிப்போம். நெய் நம்ம பாயாசத்தை ரொம்ப வாசமாக இருக்கும், அதனால நம்ம நெய் சேர்க்குறோம். பாயாசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிறப்போ ஒரு 3 முந்திரிப்பருப்பு எடுத்திருக்கேன், திராட்சை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நெய்யில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வறுத்துருவோம். வறுக்கும் போதே நம்ம வந்து இந்த திராட்சை வந்து பப்புல்ஸ் மாதிரி வரும். அப்படி வந்தோடனே தான் நம்ம நல்லா வறுபட்டிருக்கு அர்த்தம். நல்லா இப்படி வறுபட்டோடனே நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுத்துருவோம். இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம வந்து ஒரு கப் சேமியா ஆட் பண்ணிப்போம். சேமியா வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ இது வந்து நெய்யில் வந்து நல்லா அடி பிடிச்சிடாமடி நல்லா வறுத்துடணும். இப்போ ஓரளவு ப்ரௌனிஷ் கலரில் இந்த கலரில் வந்ததும் நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுலேயும் நம்ம ஜவ்வரிசி வேக வச்ச ஒரு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோடு நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இது கூட வந்து நம்ம 1 கப் பால் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வந்து 2 கப் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தண்ணியாக வேணும்னா. உங்களுக்கு பாயசம் திக்காயிட்டாலும் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கலரிட்டே இருப்போம், இல்லை பால் பொங்க ஆரம்பிச்சிடும், சிம்மில் வச்சு கலரிட்டே இருப்போம். இப்போ வந்து 1 கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு நல்லா திக்காயிருச்சு, நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருப்போம். ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம பாயசம் வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா கொதி வரவும் சேமியெல்லாம் நல்லா வேகவும் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடுவோம். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் பால் கூட ஊற்றி நம்ம வந்து தண்ணியாக்கிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக தேவைப்பட்டதுன்னா அப்படி ஆக்கிக்கலாம். இப்போ சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சினா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.